ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மோனிஸ் வேர்ல்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் ரெசிபி. இதை வந்து என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அக்கா வந்துட்டு கோதுமை மாவு வச்சு தயிரோ முட்டையோ இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் அவங்க 29 தான் எனக்கு லாஸ்ட் டேட்டு, அதுக்கு முன்னாடி அப்லோடு பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து 29 தான் ப்ரிப்பேரே பண்ணேன், எனக்கு அது எடிட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும், ஸோ அதுக்கான டைம் கிடையாது. அதனால சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் டைம் இருந்த டைம் தான் நான் போட முடியும், அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம கேக் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது தாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு இதில் கோதுமை மாவு இருக்குது. அப்புறமா இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் நான் சேர்க்கலை. அப்புறமா இது வந்து கொக்கோ பவுடர், 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது வந்து 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி. அப்புறமா இது வந்து 1/4 கப்பு ஆயில், 1 கப் ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறமா இது வந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம காஃபி டிகாஷனும், அப்புறமா இதில் வந்து இதை பட்டர் மில்க் ஆக்கிறதுக்காக 1 எலுமிச்சைப்பழமும் தேவை. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம இதை பண்ண ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி டிகாஷனும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து சளிச்சு எடுக்க போகிறோம், அதை ரெடி பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கூட கோகோ பவுடர், அப்புறமா நம்மளோட பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு உப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இனிப்பு சாப்பிடும்போது கொஞ்சோண்டு சால்ட்டு கூட இருந்தால் தான் அந்த இனிப்புக்கே நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது 2 வாட்டியாவது நம்ம சளிச்சு எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து 1 வாட்டிக்கு 2 டைம்ஸ் நல்லா சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு 2 டைம்ஸ் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது எல்லாமே ரெண்டுமே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சளிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வாட்டி நல்லா சளிச்சு முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் டைமும் நம்ம இதேமாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இதை வந்துட்டு மாற்றி வச்சிடலாம். அப்புறமா இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எடுத்துடலாம். அதுக்கு சுகர் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் வந்து ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் சேர்த்தாச்சு. அப்புறமா இதில் வந்து காஃபி டிகாஷன் நம்மளோட. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மில்கில் கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழ சாறு, 1 ஃப்ரூட் ட்ராப் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பால் வந்து தெரிஞ்சது மாதிரி தயிர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், அதுதாங்க வேணும் பட்டர் மில்க்காக.
ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச பால் மாதிரி இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் மோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இது கூட சேர்த்துடலாம். ஓகேவா, சேர்த்தாச்சு. வந்து இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சுகர் வந்து நல்லா கரையணும். சுகர் ஆயில் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது தான் ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் ரெடி பண்ண போகிறேன். அப்புறமா இது வந்து ஒயிட் பேப்பர், நம்மகிட்ட பட்டர் ஷீட் இல்லாதனால ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் 2 சைஸில் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சோட ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எதுக்காக ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் இந்த ட்ரே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட்டிங் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்த உடனே இதில் வந்துட்டு வச்சு நம்ம பேக் பண்ண வச்சிடணும். ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இதில் வச்சிடலாம். ஓகேவா, பட்டர் பேப்பர் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நார்மல் பேப்பரை எண்ணெயில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அது பட்டர் பேப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஒரு 3 பேட்சஸாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரே வாட்டி சேர்த்துறாதீங்க. ஓகேவா, ஒரு 3 வாட்டி சேர்த்துக்கோங்க. ஓகே, சேர்த்துட்டு இந்த மாதிரி மெல்லமா ஒரே மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கடைசியாக இருக்க எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போது நம்மளோட ட்ரேயில் இப்போ நம்ம இந்த பேட்டரை விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரை உள்ளே விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் கொஞ்சம் ரிமூவ் ஆகி கிடைக்கணும்னு. ஓகேவா,
ஓகே, இப்போ இதை நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். நான் இன்றைக்கி அவனில் 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு பார்க்க போகிறேன். வேகல் அப்படின்னா கூட ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து ஓவனை நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன், 180 டிகிரியில். இப்போ வந்து அது ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ண வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ணுறேன். அவனில் வந்துட்டு 180 டிகிரியில் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுடலாம். 30 மினிட்ஸ் வெந்துச்சான்னு பார்த்துட்டு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கணும். அப்போ வந்துட்டு அது மாவு அந்த குச்சியில் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவன் இல்லாதவங்க குக்கரில் பண்ணலாம், நம்ம நார்மல் பேனில் பண்ணலாம், அலுமினிய பாத்திரத்தில் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அதே ப்ராசஸ் தான், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்திரத்தை மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கை வெளியில் எடுத்தாச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்கு. ஆனால் லைட்டாக வெடிப்பு மாதிரி வந்திருக்கு, அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு தெரியலை, பட் லைட்டாக தான் வெடிப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். அப்போ வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், எங்கேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட கேக் வந்து இப்போ ரெடி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த கேக்கை நம்ம பட்டர் ஷீட்லேருந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கத்தி ஏதாவது வச்சு ஓரங்களை வந்துட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு தட்டினீங்க அப்படின்னா அழகாக கீழே வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். இது வந்து ஏ4 ஷீட் போட்டு நம்ம பண்ணனால பட்டர் ஷீட்டோட அந்த ஒரு இது கிடைக்காது, பட் அழகாக வந்துட்டு நம்மளுக்கு சாஃப்டாக எடுக்க வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து எதுலேயுமே கொஞ்சம் கூட பேப்பர் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துட்டேன். பாருங்கள், கேக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, அடிப்பக்கம் கறியவே கிடையாது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, கேக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நம்ம கோதுமை மாவில் ரெடி பண்ண கேக்காக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம மைதா மாவில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கோம். இதுக்காக தயிரோ முட்டையோ எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது, பால் மட்டும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ஓவனில் பண்ணாமல் குக்கரில் கூட ரெடி பண்ணலாம். நான் வந்து நார்மல் அலுமினிய பாத்திரத்தில் நம்ம எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் பேக் பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக்கோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஸ்பான்ஜியான கேக், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான கேக். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். Okay friends, take care, bye bye.